ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோடை விடுமுறை பள்ளி மாணவர்களுக்கு எந்தெந்த வகுப்புக்கு எத்தனை நாள் விடுமுறை முழு விவரம் இதை பற்றியான வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்து உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போல வாங்க பண பெருந்தொற்று காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்ட பள்ளிகள் கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன தொற்று காரணமாக கடந்த ஆண்டு பிளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்படாமல் புதிய மதிப்பெண் கணக்கீடு முறை மூலம் மதிப்பெண் கணக்கிடப்பட்டது அதேபோல் பத்தாம் வகுப்பிற்கும் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன ஆனால் இம்முறை கொரோனா பரவல் குறைந்தாலும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை தேர்வு தேதியை வெளியிட்டுள்ளது வழக்கமாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாதத்தில் தேர்வுகள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பும் பிற வகுப்புகளுக்கும் தேர்வுகள் நடைபெறும் ஆனால் இம்முறை நேரடி வகுப்புகள் தாமதமாக தொடங்கியதால் மே மாதம் இறுதி வரை தேர்வுகள் நடைபெற இருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு மே மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது அதேபோல் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி முப்பத்தொன்னாம் தேதி வரையும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரையும் நடக்க இருக்கிறது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை ஆண்டு இறுதி தேர்வு நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோடை விடுமுறை எண்ணிக்கை விவரம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மே மாதம் பதிமூணாம் தேதி கடைசி வேலையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த கல்வி ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி தொடங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ஆனால் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இருபத்தி நாலாம் தேதி முதல் வகுப்புகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே முந்தைய ஆண்டையை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆண்டு கோடை விடுமுறை காலம் வெகுவாக குறைந்துள்ளது இது மாணவர்கள் மிகவும் வருத்தத்தில் உள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்